சென்னையில் விட்டுவிட்டு பெய்த மழைக்கு இடையே விடாமல் தீபாவளி பர்ச்சேஸ். தியாகராய நகர் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகரிப்பு. சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான நீர் மேலாண்மை விருதுக்கு தமிழகம் தேர்வு. வேலூர் கரூர் மாவட்டங்கள் நீர் மேலாண்மையில் சிறந்த மாவட்டங்களாக தேர்வு. நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலமாக தமிழக அரசு விருது பெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டிய சோத்துப்பாறை அணை. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழகத்தில் மேலும் 2341 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் ஒரே நாளில் 603 பேருக்கு பாதிப்பு. வேல் யாத்திரைக்கு அனுமதி கோரிய வழக்கின் விசாரணை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பாஜகவுக்கு குறைந்தபட்ச பொறுப்புணர்வு வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கருத்து. நெல்லை சந்திப்பு அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து. கன்னிமைக்கும் நொடியில் கணவன் கண்முன்னே மனைவி பலியான சோகம். அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் வந்தால் தனியார் இ சேவை மையம் உடனே முடக்கப்படும். தமிழக அரசு எச்சரிக்கை. பத்து செயற்கைக்கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பிஎஸ்எல்வி C-49 ராக்கெட். 5, 4, 3, 2, 1, 0. And the range operations director has confirmed the lift off and that the performance of PS-1 is normal. जी हाँ, अभी आपने देखा. इसरो விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. கொரோனா காலத்திலும் திட்டமிட்டு ஒருங்கிணைந்து பணியாற்றிய விஞ்ஞானிகள். இஸ்ரோ தலைவர் சிவன் பாராட்டு. பீகாரில் அமைதியாக நடந்து முடிந்த 3ஆம் கட்ட தேர்தல். 55.22% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. பீகாரில் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். ஊடகவியலாளர் அர்னாப் கோஸ்வாமியின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி. மாவட்ட நீதிமன்றத்தில் முறையிட மும்பை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஜோ பைடனுக்கான பாதுகாப்பை அமெரிக்க உளவுத்துறை அதிகரித்ததாக தகவல். அதிபர் தேர்தல் இழுபறிக்கு இடையே அடுத்த கட்ட நகர்வு. அமெரிக்காவில் ஒரே நாளில் 128,000 பேருக்கு கொரோனா. ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியது. மத்திய அமெரிக்க நாடான ஹாண்டுராஸை புரட்டி போட்ட ஈட்டா புயல். 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல்.